ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோலார். கோலாரில் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வந்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கோலாரம்மன் கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோலார் இருக்குது. கோலார் வந்து ஒரு டிஸ்ட்ரிக் கர்நாடகா மாநிலம். அங்கே பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் சோழன் கட்டின கோவில் இது கோலாரம்மன் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா மீன் சிம்பிளுக்கும் ராஜேந்திர சோழன்லாம் எங்கெங்கே ஆளுனாங்களோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நினைவுக்கு என்ன ஒன்று விட்டு போயிருப்பாங்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் கட்டி கொடுத்துட்டு போயிடறாங்க கோலாரில். கோலார் கோல்ட் ஃபீல்டு நம்மளுக்கு தெரியும், கோலார் தங்க வயல்ட்டு. அந்த கோலார்னு ஏன் பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோலாரம்மன் கோவில் வந்து பெருசாக கட்டியிருக்கிறாங்க சோழர்களில். அந்த கோவில் கட்டிக்கிறதுனால தான் இது பேர் வந்து கோலார் டிஸ்ட்ரிக்ட் இங்கே வந்து பேர். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் சோழர்கள் எங்கெங்கே ஆட்சி செய்தாங்களோ அங்கெல்லாம் மீன் சிம்பிள், அம்பு இவங்களோட சிம்பிளுக்கும் இது பார்த்தீங்கன்னா மீன் இது வச்சு கண்டுபிடிச்சிடலாம் சோழர்கள் ஆட்சி செய்த இடம்ன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா சோழர்கள் கட்டின கோவில். இங்கே கோலாரம்மன் கோவில்னு கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தா கல்வெட்டுங்கள்லாம் முழுக்க முழுக்க தமிழ்லேயே இருக்கும். இங்கே வந்து பார்த்தா தெரியும் அந்த மீன் சிம்பிள் பார்த்தா தெரியும் மீன் அம்பு எல்லாம் வந்து சோழர்களுடைய சிம்பிள். கோலாரம்மன் கோவில் கோலாரில் இருக்குது, பார்க்குறவங்க வந்து பார்க்கலாம். நல்லா சிம்பிளாக கட்டிடுறாங்க, திராவிட ஸ்டைலில் கட்டியிருக்கிறாங்க கோவில். கோலாரம்மன் கோவில் வந்து கோலாரில் இருக்குது, வாங்க அப்படியே போய் உள்ளே போய் பார்க்கலாம். ராஜேந்திர சோழன் ஆட்சி செய்த இடத்துல கல்வெட்டுங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது கோவிலில். இது பார்த்திங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் கோலார் டிஸ்ட்ரிக்ட். இங்கே பார்த்தீங்கன்னா கோலாரம்மன் கோவில்னு கட்டியிருக்கிறாங்கோ. இங்கே பார்த்தீங்கன்னா ராஜேந்திர சோழன் வந்து கோவில் கட்டி விட்டு போயிருந்தப்போ இங்கே கல்வெட்டுக்கெல்லாம் தமிழ் இருக்குது. இங்கே வந்து நிறைய கல்வெட்டு தமிழ் இருக்குது. இதே மாதிரி திருப்பதி கோவிலில் கூட பார்த்திங்கன்னா தமிழில் கல்வெட்டுங்க இருக்கும். இவங்க எங்கெல்லாம் ஆட்சி செய்தாலும் எங்கெல்லாம் கோவில் கட்டிட்டாங்களோ அங்கே தமிழ் கல்வெட்டுகள் பதிச்சுட்டு போயிருக்கிறாங்கோ. இங்கே கோலார் டிஸ்ட்ரிக் வந்தால் நீங்கள் பார்க்கலாம் தமிழ்லேயே நிறைய கல்வெட்டுங்க இருக்குது. இந்த கோவில் சுற்றி காம்பவுண்ட் சுற்றி இந்த தமிழில் கல்வெட்டு இருக்குது. இவ்வளோ தொழில் வந்து ராஜேந்திர சோழன் அவங்க வந்து ஆட்சி செய்து போயிடறாங்கன்னா நம்மளுக்கு பெருமை. இங்கே வந்து நம்ம ஊரில் வந்து இவ்வளோ தொழில் வந்து போய்கிற ராஜேந்திர சோழன் தஞ்சை பெரிய கோவில் கட்டிக்கிறாரு. அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்ட்லாம் கோலார் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கோவில் கட்டிட்டு போயிறாருன்னா அது நம்மளுக்கு தான் பெருமை. இங்கே பார்த்திங்கன்னா தமிழில் ஃபுல்லாக கல்வெட்டுங்க இருக்குது. இது பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க வந்து கோலார் டிஸ்ட்ரிக்டில் பார்க்கலாம், கர்நாடகா ஸ்டேட் கோலார் டிஸ்ட்ரிக்டில். இது பார்த்திங்கன்னா தமிழில் முழுக்க முழுக்க தமிழில் கல்வெட்டு நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்க்குறவங்க கோலார் டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த கல்வெட்டுங்கள்லாம் பார்க்கலாம்.